ஹேர் க்ரோத்துக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது எக்ஸ்டர்னலாக கேர் பண்ணுறது இன்டர்னலாக கேர் பண்ணுறது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட ஹேருக்காக நம்ம பண்ணுற எக்ஸசைஸும் ஹேர் க்ரோத்தை ஒரு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இது ஸ்கேர்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஹேர் க்ரோத்தும் ஸ்பீடப் ஆகும் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்கிறேன் இந்த எக்ஸசைஸ் நிச்சயமாக உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாகிங் பண்ணுறதுனால ஹார்ட்பீட் இன்க்ரீஸ் ஆகுது இது ஸ்கேர்புக்கு ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் ஆக்சிஜனும் ஈஸியாக கிடைக்குது ஜாகிங் பண்ணுறதுனால மன அழுத்தமும் குறையும் பட் ஜாகிங் கொஞ்ச நாள் பண்ணிட்டு நம்ம உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது வாரத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு ஜாகிங் பண்ணுற மாதிரி பாருங்க சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அடுத்து வர எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யோகா பண்ணுறதுனால உச்சந்தலையில பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இதனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் சோ இதுவும் மறைமுகமாக நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது யோகா நிறைய பேருக்கு பண்ணி பழக்கம் இருக்காது ஸோ அடுத்து வர எக்ஸசைஸ் எல்லாராலையும் பண்ண முடியும் ஹேர் க்ரோத்துக்காக பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் வேர்வை தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஜென்ட்லா நீங்க உங்களோட ஸ்கேல்புக்கு ஒரு மசாஜ் பண்ணாலே போதும் அவ்வளோ ஃபாஸ்டா ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு குளிச்சிங்க அப்படின்னா ஃபாஸ்டான ஹேர் க்ரோத் நிச்சயமா கிடைக்கும் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க அதிக ஆக்சிஜனை சுவாசிக்க போறீங்க இதனால உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும் ஸோ இது பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸி தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மூக்கனுடைய ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க உள்ள இழுத்துட்டு ஒரு டூ செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை வெளியில் விட்டுருங்க இப்படி பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது இது முடிக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் நல்லது தலை கீழேயும் கால் ரெண்டும் மேலே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட தலைக்கெலாம் நில்லுங்க இப்படி நிற்கிறதுனால நம்மளுடைய மொத்த உடம்புனுடைய பிளட் சர்க்குலேஷனும் தலைக்கு கிடைக்குது இதனால் ஃபாஸ்ட்டான ஹேர் க்ரோத்தை நிச்சயமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும் டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதே கஷ்டமான ஒரு விஷயம் முதுகு தண்டு வலி இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணுன்னா உங்களோட டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த அஞ்சு எக்ஸசைஸில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் இன்டெரக்டாக ஸ்பீடப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்னும் ஹேர் க்ரோத்தை பற்றி நிறைய வீடியோ ஃப்யூச்சரில் வரப்போகுது அதெல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க